இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றிய சகோதரர்கள் மிக சிறப்பான பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு முத்தாறு குறித்த போல நம்முடைய அருமையான பீட்டர் அவர்களுடைய உரை நீங்கள் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உரையாக அமைந்திருந்தது. அவருடைய நீண்ட நெடிய அனுபவமும் அரசியல் பார்வையும் மிகப்பெரிய நல்ல விளக்கத்தை உங்களுக்கு அளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை போலவே தொடர்ந்து திரு பலராமன் அவர்கள் ஆற்றிய உரை மிக முக்கியமான உரையாக நான் கருதுகிறேன். எனக்கு முன்னாலே நண்பர் அணுகுண்டு ஆர்பவர்கள் ஒரு பேரை முதல்ல சொல்லல, சொல்றத காரணம் மிக முக்கியமாக பல கருத்துக்களை சொன்னாலும் கடைசியாக ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார். அந்த கருத்து வழக்கறிஞர் பிரிவுக்கு நாடாளுமன்றத்தில் இடம் வேண்டும் என்று மிக அழுத்தமாக அந்த கருத்தை குறிப்பிட்டார். அதை நான் வரவேற்கிறேன், அதற்கு ஆதரவாக நான் இருப்பேன் என்பதை உறுதியாக சுதந்திர போராட்ட காலத்திலும் அதை தொடர்ந்தும் இன்று வரை பல்வேறு வழக்கறிஞர்கள் நண்பர்கள் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், மத்திய அமைச்சரவையில், மாநில அமைச்சரவையில், ஏன் முதலமைச்சர்களாக, மத்திய தலைவர்களாக விளங்கி வருவதையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். நீங்கள் நினைத்தால் அது நடக்கும். அதை எடுத்துக் கொள்ளுகிற இடத்திலே இருக்கிறவர்கள் வணக்கம் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். அதைத்தான் அவர்கள் மிக அழுத்தமாக குறிப்பிட்டார்கள். நாங்கள் உதவ வேண்டும் சொன்னார்கள். நாங்கள் உதவியே தேவையில்லை. I cannot argue for advocate to argue for his case. You have to argue with the leadership, you have to get it done. There will be no other go for the leadership also many times. And sometimes they themselves are in the position to give seat. These are all things can happen. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் முதலில் உங்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பொறுப்புகளிலே வழக்கறிஞர்கள் காங்கிரஸ் கட்சியிலே மட்டுமல்ல எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள், பொறுப்புக்கு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி வர முடியும், எப்படி இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது ஒரு இலக்கம் இருக்கிறது. அதைத்தான் என்னுடைய அருமை மாப்பிள்ளை பீட்டருடன் குறிப்பிட்டார்கள். நாங்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சூசனமாக குறிப்பிட்டார்கள். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உழைக்காமல் வேலை பார்க்காமல் எதுவும் கையில் வராது. உங்களுடைய தொழில் கூட அப்படித்தான். அதற்கான பயிற்சியை நீங்கள் பெற வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுக்கு இடத்திலே வருகிற நண்பர்களுக்கு, பொதுமக்களுக்கு அந்த வழக்கை எப்படி வேண்டுமானாலும் பேசுகிற வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தம். எனக்கும் நம்ம பீட்டர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சொன்னால் எனக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர், அவருக்கான ஒரு வழக்கறிஞர், அவரே வழக்கை அவரே ஆதாரமா, அந்த விஷயம். ஆனால் வழக்கறிஞர் என்பவர் தன்னுடைய வாத திறமையால் சட்டத்தை வளைக்கும் திறமையால், சட்டத்தை முன்னிறுத்தும் திறமையால், அந்த நீதிபதியிடத்திலே பேசுகிற பேச்சு, அந்த வல்லமை, இதை கொண்டுதான் வழக்கிலே வெற்றி கொண்டு அமைகிறது.
அதை செயல்படுத்துகிற வாய்ப்பும் நம்பிக்கையும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவேதான் சொன்னேன், அதை நீங்கள் பயன்படுத்துங்கள், நீங்கள் வெற்றியாளர் மாற முடியும். எல்லா வழக்கறிஞர்களும் அரசியலே வெற்றி பெற முடியுமா என்று ஒரு கேள்வி வரும். If there is will, there is way. அதற்கான புத்தியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே எல்லோரும் வெற்றியாளர் மாற முடியும் என்பதற்கு அதற்கான உத்திகளோடு கடுமையான உழைப்பை நல்வீழ் சொன்னால் உங்களால் எந்த காரியத்தையும் எந்த செயலையும் வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்பது என்னுடைய பார்வை. அடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து பரிமாற்றங்கள் நடப்பது மிக அபூர்வமாக மாறிவிட்ட காலம் இது. ஒரு கட்சி, ஒரு குழு, இவையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றால் மட்டுமே ஒரு இயக்கம் உயிரோட்டமாக மாறும். ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்ற பெயரிலே கூடுகிறோம், கலைகிறோம் என்று இருந்தால் அங்கே வெற்றியை பார்க்க முடியாது. ஒரு இயக்கம் என்றாலும் சரி, சமூக மாறுதல் நிலைகள் என்றாலும் சரி, வெற்றி என்பது மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். சுதந்திரத்திற்கு போராடி கொள்கை இருந்தது, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற வேட்கை இருந்தது, அந்த இலக்கை நோக்கி பயணம் நடந்தது. அந்த பயணத்தில் பல தலைவர்கள் தங்களை எடுத்துக் கொண்டார்கள். அண்ணல் காந்தியடிகள் வருகைக்கு பிறகு இயக்கம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாறியது. அதன் வழியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நண்பர்கள் தியாகத்தின் வழியிலே சிறையிலே சென்று வாடி வருந்தி தன்னுடைய பொருள் அத்தனை இழந்து நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அன்றைய சூழல் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் மீண்டும் அந்த சூழல் இன்றைக்கு இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அதைத்தான் அவர் குறிப்பிட்டார்கள். பல நூறு ஆண்டுகள் ஆதிக்க சக்திகளும் நாம் சிக்கி சின்னாவது நேரத்தில் சுதந்திர வெற்றி என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்தி மக்களுக்கு உரிமையை வேண்டும் என்ற அடிப்படையில் பல தொல்லைகளை அடைந்து பிறகு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று சுதந்திர நாடாக மாற்றிக் கொடுத்தது நம்முடைய காங்கிரஸ் இயக்கம். காங்கிரஸ் தலைமையும் காங்கிரஸ் கொள்கையும் அன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்படாமல் இருந்தால் சுதந்திரம் வந்திருக்காது. தனி மனித முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்தி அவர்கள் இருந்தால் நாட்டுக்கு விடுதலை கிடைத்திருக்காது. அந்த விடுதலையை பெறுகிற உணர்வோடு சமூக பார்வையோடு சமூக மாற்றத்திற்கான திட்டங்களையும் காங்கிரஸ் கையிலே வைத்திருந்தது. அதைத்தான் சுதந்திர இந்தியாவில் பண்டித நேருவின் தலைமையிலே அண்ணல் காந்தியடிகள் மிகப்பெரிய தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ள கடவுளாக அன்றைக்கு கருதப்பட்டாலும் அவர் அந்த பொறுப்புக்கு வராமல் யாரிடத்திலே இந்த பொறுப்பை கொடுத்தால் நாடு சிறப்பாக இருக்கும் என்று அவரே தீர்மானித்து பண்டித நேருவை அடையாளப்படுத்தி இந்த நாட்டை வளப்படுத்தி காட்டினார். பண்டித நேருவின் செயல்பாடுகள் வழியாகவும் தொடர்ந்து காங்கிரஸ் வழியாகவும் இந்த நாடு படிப்படியாக முன்னேறி உலகத்தின் பார்வையில் இந்தியா ஒரு வளர்ந்த நாடு, வளரும் நாடு என்று நிலையை 14 வரை நாம் கொண்டு வந்தோம். நமக்குள்ளே 1000 பேதங்கள், ஜாதி, மதம், இனம், மொழி என்று பல கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பல்வேறு நிலைகளில் நமக்கு மாறுபாடுகள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த நாட்டிலே காங்கிரஸ் கட்சி அதையெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களையெல்லாம் கடந்து
வளர்ச்சி என்ற அடிப்படையிலே இந்த நாட்டை முன்னுக்கு படுத்துக் கொண்டு காங்கிரஸ். பதினாலிலே உலகத்தின் பார்வையில் தொழில்துறையிலே இந்தியா முதலிடம், விவசாயத்துறையிலே இந்தியா முதலிடம், விஞ்ஞானத்துறையிலே இந்தியா முதலிடம் என்று பல்வேறு துறைகளிலே நாம் முன்னிலைப்படுத்தும் நாடாக மாற்றிய பெருமை இந்திய தேசிய காங்கிரசுக்கும் அத்தலைமைக்கும் உண்டு என்பது வரலாறு. இந்த வரலாற்றில் தமிழ்நாட்டில் தலைவர் காமராஜருடைய ஆட்சி என்பது தனி வரலாறு. ஒவ்வொரு தேசிய தோழரும் நண்பர்களும் அதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டுதான் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொள்பவர்கள் அதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். தலைவர் காமராஜருடைய வரலாற்றில் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த அவர் சாதாரண குடும்பத்திலே பிறந்து இந்த சமுதாயத்தை மிக தெளிவாக தெரிந்து ராஜாஜி போன்ற மேன்மை மிக்க மிகப்பெரிய தலைவர்களை வீழ்த்தி தமிழ்நாட்டுக்கு வந்து வருவது என்று சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட தலைவரால் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற சமூக அரசியல் மாற்றங்கள் என்பது என்றைக்கும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அத்துறை சிறப்புகளை ஏழை மக்களுக்காக ஒரு ஆட்சியை தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கினார். அவர் போட்ட அடித்தளம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு சொன்னால் மிக இல்லை. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அரபி சகோதரர் பலராமன் குறிப்பிட்டார்கள், ஓபிசி மக்கள் அந்த பிரச்சனையை கையெழுக்க வேண்டும் சொன்னார்கள். நான் மிகுந்த பணிவோடு சொல்ல விரும்புகிறேன், ஓபிசி துறையிலே மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன். தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், மலைவாழ் மக்கள், சிறுபான்மை மக்கள், சமூக நீதி தளம் என்று 7 துறைகள் நான் அமைச்சராக இருந்த போது அதை நான் கவனித்தேன். என்னுடைய கட்டுப்பாடு இருந்தது. தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன நினைத்தார் என்றால், தமிழ்நாட்டிலே பெரியார் மற்றும் அண்ணா போன்றவர்கள் தமிழ்நாட்டில் பிந்திய மக்களுடைய உரிமைகள் பறிபோகிற போது அதை எதிர்த்து குரல் கொடுத்து உரக்க குரல் கொடுத்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் காமராஜர் இருந்தார்கள். தலைவர் காமராஜர்களுக்கு தெரியும், பிந்திய மக்களுடைய சமூகத்திற்கு வந்தவர், பிந்திய சமுதாய மக்களின் உரிமைகளை போராடுகிற போது அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் போராட்டமாக பார்க்காமல் தமிழ்நாடு அரசுடைய போராட்டமாக மாற்றி காட்டிய தலைவர் தலைவர் காமராஜர். இந்த வரலாறு பல பேருக்கு சொல்வதில்லை, சொல்ல பயப்படுகிறோம். தலைவர் காமராஜர் எடுத்த முயற்சியால் இந்த போராட்டத்தை டெல்லிக்கு எடுத்து சென்று பண்டித நேருவிடத்திலே பிரதமரிடத்திலே பேசி இந்த நாட்டிலே முதல் அரசியல் திருத்தம் வந்ததே தலைவர் காமராஜர் என்பதை நாம் சொல்ல மறந்துவிட்டோம். அவர் எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொள்கையில் பங்கு வந்தது தலைவர் காமராஜருடைய பெரும் முயற்சியால், பண்டித நேருவால், இந்திய தேசிய காங்கிரசால் என்பதை நாம் மக்களிடத்தை சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு கட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து ஜனநாயக முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இந்த இடஒதுக்கீடு கொள்கையில் நிலைப்பாடுகள் எடுத்த போது கூட 91-96 அமைச்சராக இருந்த போது ஒரு முக்கியமான காலகட்டத்தை அன்றைக்கு இடஒதுக்கீடு கொள்கை நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. அதில் அதிர்ஷ்டவசமாக தலைவர் நரசிம்மராவ் அவர்கள் என்னை அழைத்து அமைச்சரவையில் சேர வேண்டும் என்று முதலில் சொன்னார். 96 ஆண்டுகளில் அப்பொழுது அந்த பொறுப்பிலே நான் சேர விரும்பவில்லை. எனது நண்பர் ராமமூர்த்தியும் தம்பி ரங்கராஜனும் விரும்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு அதை கொடுங்கள். தலைவர் கோபனார் அவர்கள் சகோதரர்
அருணாச்சலத்தையும் நண்பர் சிதம்பரம் அவர்களையும் முன்மொழிந்திருக்கிறார்கள். இதிலே இவர்களுக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்லி ஒதுங்கிவிட்டேன். அதற்கு பிறகு பல நிலைகளிலே தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து சில பேர் விலக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்பொழுது பிரதமர் கேட்டார், தலைவர் ராஜீவ்காந்தி சிலை இங்கே திறக்கிற போது அதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் என்னை அழைத்து பேசினார், அமைச்சர் விரிவாக்கப் போகிறேன், அதனை அமைச்சராக இணைத்திருக்கிறேன், நீங்கள் பதவியேற்க வேண்டும் உத்தரவு போட்டார். ஒரே கண்டிஷன், அவருக்கு நான் அமைச்சராக விரும்பவில்லை, கட்சி பணி ஆற்றுகிறேன், அது எனக்கு போதும் என்றேன். நான் எதிர்பார்த்தபடி தமிழ்நாட்டிலிருந்து 2-3 பேர் பதவியிட நிர்பந்தம் வந்துவிட்டது, வேறு யாரையும் என்னால் பார்க்க முடியவில்லை, இருக்க வேண்டும் என்றார். அதற்கு ஒரே ஒரு கேள்வி, எந்த துறையை கொடுக்க போகிறீர்கள் கேட்டேன். அது என்னுடைய உரிமை, அதை பின்னர் பார்த்துக் கொள்ள முதல் அமைச்சரவை சேருங்கள் என்றார். உங்களுக்கு வங்கித்துறை கொடுக்கிறேன், இணையமைச்சராக வங்கித்துறையும் இன்சூரன்ஸும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய பரிச்சயம் காரணமாக அதை என்னிடத்தில் குறிப்பிட்டார்கள். ஆனால் அவரிடத்திலே சொன்ன கண்டிஷன் என்னவென்றால், எனக்கு எந்த அமைச்சரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன், நீங்கள் சொல்லலாம் ஏற்கிறேன், ஆனால் ஒரே ஒரு எனக்கு உத்தரவாதம் தர வேண்டும், நான் அமைச்சரானால் தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், சிறுபான்மை மக்கள், ஓபிசி மக்களுக்கு பின்தங்கிய மக்களுடைய உரிமையை இல்லாட்டுகிற அமைச்சகத்தை எனக்கு கொடுங்கள், அதை கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்ன போது அவர் என்கிட்ட சொன்னார், நான் முதலமைச்சராக இருக்கிற போது பின்தங்கிய மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக ஆந்திராவிலே நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை, இவர்களை முன்னேற்பதற்கு நான் கொண்டு வந்த சட்டத்தால் முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த ரெட்டிகளும் நாயுடுகளும் சேர்ந்து என்னை அங்கிருந்து விரட்டிவிட்டதை நீ மறந்துவிடக் கூடாது என்றார். அது உங்களுடைய நிலைப்பாடு. விபி சிங் காலத்தில் இடஒதுக்கீடு கொள்கைக்காக மன்ற கமிஷன் அறிக்கை அறிவிக்கப்பட்டு அது கிடப்பிலே கிடக்கிறது. அந்த மன்ற கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு வேண்டும், அதற்காகத்தான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னேன். கடைசியாக உங்களுடைய விருப்பம் அதை ஒதுக்கி கொடுத்தார். அதன் மூலம் அங்கே அமைச்சராக இருந்தேன். அந்த நேரத்தில் இடஒதுக்கீடு கொள்கை நிறைவேற்றுவதற்கு பல சட்ட சிக்கல்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள் மத்திய அரசும் நம்முடைய நீதித்துறையும். நீதிமன்றங்களிலே அந்த வழக்குகள் வந்தபோது அந்த மன்றத்தின் அறிக்கையை பற்றி நிறைவேற்றுவதற்கு பல முயற்சிகளை மத்திய அரசாங்கம் எடுக்க முடியவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு அதற்கு ஓந்ததாக இல்லை. இடஒதுக்கீடு கொள்கையை நிறைவேற்ற முடியாது தத்தளித்தது பிபிசிங் அரசாங்கம், அவருடைய பதவியே போனது. அதிலே காங்கிரஸ்காரரும் சேர்ந்து அதை எதிர்த்தார்கள் அன்றைக்கு, அது வரலாம். ஆனால் அந்த இடஒதுக்கீடு கொள்கையை நிறைவேற்றுவதற்கு பல கட்டங்களிலே 2 ஆண்டுகள் முயற்சி எடுத்து எல்லா கட்சித் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து தலைவர் நரசிம்மாவுடைய நல் ஒத்துழைப்பால் அதை 21 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்தது காங்கிரஸ் அரசு. பின்தங்கிய மக்களுக்கு அந்த துறை அமைச்சராக இருந்து நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் அல்ல. நம்முடைய கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் மட்டுமே ஒத்துக்கொள்ளவில்லை. 3 பேர் அமைச்சர்கள் தான் அதை ஒப்புக்கொண்டார்கள். அதிலே ஒருவர் ராம்லக்கன் சிங் என்பவர், பீகாரை சேர்ந்தவர். 2வது காஷ்மீரை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் நண்பர், அவரால் ஒப்புக்கொண்டார். 3வது சிந்தியா அவர்கள். இந்த 3 பேரை தவிர மற்ற அத்துறை அமைச்சர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நண்பர் நம்முடைய தலைவர் நரசிம்ம அவர்கள் மட்டும் மிக உறுதியாக நான் எடுக்கும் அத்துறை முயற்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு அதை மந்திரி சபையிலும் நிறைவேற்றினோம், நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தோம், மக்கள் மன்றத்திற்கும் கொண்டு வந்து அதை சட்டமாக்கி இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிறது இடஒதுக்கீடு கொள்கை. பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொள்கை 93வது ஆண்டிலிருந்து
நாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு பிறகு 25 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னும் 25 சதவீதம் கொடுக்காடு அடையக்கூடியவில்லை. காரணம் பல்வேறு சிக்கல்கள். திருமியில் முறையை நீதியரசர்கள் அன்றைக்கிருந்த நீதியரசர்கள் அதை கொண்டு வந்து இடஒதுக்கீடு கொள்கையில் ஒரு குழப்பத்தை உருவாக்கினார்கள். அதை நிவர்த்தி செய்வதற்கு பல முயற்சிகளை செய்து அன்றைக்கு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றி தந்தோம். அதை நிறைவே காரணமாக இன்றைக்கு அது மக்களுக்கு பயன்பாட்டு இருக்கிறது. சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்வதற்கு காங்கிரஸால் முடியும். 25 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தலைமையை என்றால் திருப்திப்படுத்த முடியவில்லை. இந்த கொள்கையை சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொள் நிலைக்கு உருவாக்க முடியவில்லை என்பது வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். ஏனால் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் தான். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தலைமை இன்றைக்கு கடந்த 2 தேர்தல்கள் முன்னாள் மாநிலத்தில் கொள்கை அளவில் இடஒதுக்கீடு கொள்கை வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியது நம்முடைய காங்கிரஸ் தலைமை. இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி எங்கு சென்றாலும் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார். அவர்களிடத்தில் பல முறை திட்டு வாங்கியிருக்கிறேன். இப்படி எல்லாம் பல முறை பேசியிருக்கிறார்கள் நம்முடைய தலைவர்களே. தீர்மானம் கொண்டு வர முயற்சித்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டிலே மதுரை பிரணாம் குறிஞ்சி அவர்களும் கருணாநிதி அவர்களையும் அழைத்து அவர் திட்டிய வார்த்தைகளுக்கு அளவே இல்லை. கட்டாயப்படுத்தி நான் சொன்னேன், தேவையான இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறது. இடஒதுக்கீடு கொள்கையை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியத்திலும் கட்ட இருக்கிறோம். இன்றைக்கு அந்த தேவையை கடந்து வந்திருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி மனதில் இடஒதுக்கீடு கொள்கை நம்முடைய சமூக நீதி கொள்கை இன்றைக்கு முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தலைமையும் வந்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொள்கைகள் இல்லை என்பதே பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு பக்கம். இந்த இடஒதுக்கீடு கொள்கை நாம் எதை முன்னிலைப்படுத்துகிறோம் என்பது தான் நண்பர் பலராமன் மிக அழுத்தமாக சொன்னார். அதை நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கை ரீதியான செயல்பாடு மிக முக்கியம். இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களில் ஆட்சியில இல்லை, சில மாநிலங்கள் ஆட்சி இருக்கிறோம். ஏன் நம்மால் வர முடியவில்லை? இடஒதுக்கீடு கொள்கையை முன்னிலைப்படுத்த மாநில கட்சிகள் இந்தியாவிலே அதிகம் வளர்ந்து விட்டது. காரணம், நாம் செய்ய தவறியதை மாநில கட்சிகள் முன்னிலைப்படுத்தியதால் அவர்கள் முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இது வரலாறு. இதை அகில இந்திய அளவிலே செய்வதற்கு பிஜேபி தயாராக இல்லை. இடஒதுக்கீடு கொள்கையில் மிக தெளிவாக இருக்கிறது பிஜேபி கொள்கை. இது வரக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாயிருக்கிறார்கள். அதற்கு காரணம், அங்கே உயர்ஜாதி வகுப்பினருடைய ஆதிக்கம் மிக அதிகம். நம்முடைய கட்சியிலும் அது இருந்தது, இப்பொழுது கொஞ்சம் குறைந்தது, அவ்வளவுதான். இன்றைக்கு நம்முடைய தலைமை அதற்கு இசைவாக இருப்பதால் இன்றைக்கு வாய்ப்பு காங்கிரஸ் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய தெளிவான எதிராக ஒரு கொள்கையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இடஒதுக்கீடு கொள்கையையும் நம்முடைய சமூக நீதி கொள்கையையும் இந்தியா சுதுகிற போது ஒரு மாற்றத்தை மக்கள் ஏற்கக்கூடிய வாய்ப்பு வரும். இன்னொன்று, இந்த நிலைப்பாட்டில் கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளில் பிஜேபிக்கு நம்பிக்கை கிடையாது. காங்கிரஸ் கட்சி எண்ணற்ற முன்னேற்றங்களை செயல் திட்டங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு, சிறுபான் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று வழங்கியிருந்தாலும் அதை நாம் சொல்ல தவறிவிட்டோம். அவர்கள் இவையெல்லாம் பெரும்பான்மை மக்கள் இருக்கிற இந்த பகுதியிலிருந்து விலகி மதம், ஜாதி என்ற மதம் என்ற அடிப்படையிலே மக்களை திசைதிருப்பதற்கும், கடவுள் என்ற அடிப்படையில் மக்களிடம் இருக்கிற பெரிய மயக்கம் இருக்கிறது. நான் கோயிலுக்கு போகிறேன், இன்னும் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. ஒவ்வொரு அந்த மதத்தை சார்ந்தவர்கள் சமூகத்தை சார்ந்த கோயிலுக்கு போறோம்.
உன் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு மட்டுமே இருக்க வேண்டும். தலைவர் காமராஜ் இடத்திலே ஒரு நிருபர் கேட்ட போது அவர் சொன்னார், நீங்க கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க, நான் தடுக்கலையே, எனக்கு எப்போ இருக்கும் அப்ப நான் போவேன். சிம்பிளா சொன்னார், யாருடைய உரிமையையும் நாம் தடுப்பதில்லை, யாருடைய எதிர்ப்பையும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நாம் நாமாக இருக்க வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட குணங்களும் வாழ்க்கையும் நமக்காக இருக்க வேண்டும், மதமோ ஜாதியோ கடவுளோ நம்மை பிரிக்கக் கூடாது என்ற அடிப்படையில் மிக தெளிவாக இருந்தார்கள் பண்டித நேயர்களும் தலைவர் காமராஜர் அவர்களும் நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள் மெஜாரிட்டி. இன்னும் அதைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் பிஜேபி ஒரு படி மேலே போய் எங்கே மக்களுக்கு ஈர்ப்பு இருக்கிறதோ அந்த ஈர்ப்பிலே கையை வைத்து அதை கையில் எடுத்துக்கொண்டு கடவுள் நம்பிக்கை என்ற அந்த நிலைப்பாட்டில் தாங்கள் தான் சொந்தக்காராய் போய் இன்றைக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். வேறு எதுவும் கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையிலே இந்த சமுதாயத்தை வளர்த்த வேண்டும் என்ற கொள்கை ரீதியான பிரச்சனைகளை முன்னெடுக்க மாட்டார்கள். காங்கிரசுக்கு எதிரான எந்த கொள்கைக்கும் எதிரான எதிர்கொள்கையை பிஜேபி வைக்கவில்லை, மக்களிடத்தில் வைக்கவில்லை. வெறும் மூட நம்பிக்கையை முன்னிலைப்படுத்தி அதிலே மிக தெளிவாக நம்மை எதிர்த்து மக்களை மடைமாற்றம் செய்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இதுதான் இது நமக்கு புரிய வேண்டும். பிஜேபி எந்த கொள்கையை இதுவரையை சொல்லிவிட்டால் சொல்லுங்க, சொல்ல முடியாது. எதை நிறைவேற்றிருக்கிறார்கள் சொல்லுங்க, சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சி திட்டங்களை பெயர் மாற்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். 67 காங்கிரஸ் தோல்வியடைந்த போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 விழுக்காடு வாக்கு வங்கி. நம்ம எதிர்த்து வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 39.6 அதிக வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் தோற்றுவிட்டது. குறைந்த வாக்கு, நம்ம விட குறைந்த வாக்கு பெற்ற திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. என்ன காரணம்? நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய தேர்தல் உரை அப்படி இருக்கிறது. இப்பொழுது கூட வடமாநிலங்களில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் பிஜேபி விட காங்கிரஸ் 12 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறது மொத்தமாக கூட்டி பார்த்தா. ஆனால் பிஜேபி காங்கிரஸை விட மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் 75 இடம், அவர் 150 இடம், டபுள் வித்தியாசம், 6 லட்சம் ஓட்டு. சத்தீஸ்கர்ல 4 லட்சம் வாக்கு, நம்மை விட அவர் 2 பங்கு அதிகமாக இருக்கிறார், 1 பங்கு இருப்பான், 2 பங்கு இருக்கலாம், ஒரு 3 பங்கு இருக்கான். ராஜஸ்தானத்தில் அதே போல வாக்குக்கும் வெற்றிக்கும் இடைவெளி வித்தியாசம் இருக்கிறத நாம் மறந்துட்டோம். நம்ம தான் ஆட்சி இருந்தோம். இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திருக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள். அதை பார்க்க மறந்து விட்டார்கள். அந்த மகிழ்ச்சியிலும் நாம் வெற்றி பெறுகின்ற மகந்தையிலும் நாம் இருந்ததால் நமக்கு தோல்வி வந்திருக்கிறோம். அவன் கணக்கு போட்டு பார்க்கிறான். இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் 41 விழுக்காடு இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு எத்தனை என்று நான் இப்ப சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்திருந்தீங்க. படிப்படியாக குறைந்து கொண்டே போய்
கடைசியிலே தனித்து நாம் நின்ற போது பீட்டர்களுக்கு தெரியும், பலராவர்களுக்கு தெரியும், 2011 கூட்டணியில் இருந்து திடீரென்று நாம் விளக்கப்பட்டு பஞ்சாயத்து தனித்து நின்றோம். அப்ப 6.2% தனியா ஒரே வாரத்தில் நம்முடைய நண்பர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அத்தனை கடுமையான உழைப்பால் நம்முடைய கட்சி அன்றைக்கு தனியாக நின்ற போது, அப்பொழுதும் சில இடங்களிலே நம்முடைய தோழர்கள் நான் கொடுத்த மாவட்டத்தில் மாவட்டத்தாரர்களுக்கு கொடுத்த அந்த அட்டாட்சியை கொடுக்காமல் நம்முடைய தோழர்கள் தனித்து விடப்பட்டதும் தன்னார்வத்தூர் பூங்கா மாவட்டத்தில் அவர்கள் கூட்டணியோடு போட்டியிட்டு நானும் தொட்டு அவங்களும் தோக்கடிச்சு மொத்தமா இழந்திருக்கோம். ஆனால் இந்த 41 விழுக்காடு வாக்கு வங்கி குறைந்ததற்கு காரணம், முதல் காரணம், காங்கிரஸ் கட்சி தன்னை நம்பாமல் தன்னுடைய தலைமையை தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்சி வலிமையை நம்பாமல் கூட்டணி வைத்தது, மாறி மாறி கூட்டணி வைத்து நம்மை நாம் அழித்துக் கொண்ட வரலாறு தான் காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனித்து தொடர்ந்து போட்டியிட்டதாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த மற்ற கட்சிகள் ஒரு காங்கிரஸ் திமுக இருந்திருக்கும். காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடாத காரணத்தால் கூட்டணி போன காரணத்தால் அதிமுக கட்சி வந்தது. இன்னைக்கு ஏகப்பட்ட கட்சி வந்துச்சு தமிழ்நாட்டில். நம்முடைய வாக்கு வங்கிகள் எதை என்றால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஒண்ணு ஆணா இருக்கும் பெண்ணா இருக்கணும், அடியாக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி ஒன்று ஆளுங்கட்சி இருக்க வேண்டும் அல்லது எதிர்கட்சி இருக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்துவிட்டால் தமிழ்நாடு உட்பட்ட இந்தியா முழுமையான எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும். இந்த மந்திரத்தை காங்கிரஸ்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே வந்திருக்கிற வணக்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நான் கூட்டணிக்கு இருப்பவன் அல்ல. 1980 நாங்களே இளைஞர்களாக சேர்ந்தோம். காங்கிரஸ் கட்சி மத்தியிலே தோற்றிருந்த நேரம், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றம் தோற்றிருந்த நேரம், தலைவர் சஞ்சய் காந்தி தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து முஸ்லீம் இளைஞர் மாநாடு நடத்தின, அதிலே சஞ்சய் காந்தியோடு நம்முடைய உத்தம நடிகர் கலைஞரையும் அழைத்து அந்த மாநாட்டை கலந்து கொள்ள வைத்தேன். அதை தொடர்ந்து அவரை டெல்லிக்கு அழைத்து போய் நண்பர் மாவட்டவர்களும் கலைஞர்களும் இந்திரா காந்தியிற்கு எவ்வாறு வைத்து காங்கிரசுக்கு காங்கிரஸ் கூட்டணி அமைத்தோம். அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக எம்பி சோழனுக்கு தெரியாது, அகில இந்திய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஸ்ரீவர்களுக்கு தெரியாது. கடைசியிலே இந்திரா காந்தி வீட்டிலே பேசி முடித்து அறிவிப்பு செய்கிற போது ஸ்டீபன் அவர்களும் ஆர்வமிட்டவர்களும் அங்கே அழைக்கப்பட்டார்கள். இது வரலாறு பலருக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே கலைஞருக்கு தெரியும், ஆற்காடு பேசாமனுக்கு தெரியும், முரசொலி மாவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அன்றைக்கு எவ்வளவு இடம் வாங்க தெரியுமா? 116 இடங்களிலே காங்கிரஸ் கட்சி, 116 இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பெற்றுக் கொடுத்தோம். நம்மால் முடிந்தது. காங்கிரஸ் முதல்வர், திமுக முதல்வர் கலைஞர் அவர்களும் காங்கிரஸ் துறையினர் என்று ஒப்பந்தம் போட்டோம் அந்த இந்திரா காந்தி வீட்டில். அதற்கு பிறகு சகோதரர் நம்முடைய எங்கூர்காரர் தான் எம்பிஎஸ் தலைவராக வந்தார். அவர் அறிக்கை விட்டார், ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும், யார் அதிக இடத்துல வெற்றி பெறுமோ அவர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டார். பிரச்சனை அங்கே வந்தது. அடுத்த நாள் கலைஞர்களை அழைத்தார், அப்துல் சகோதரர்களை அழைத்தார், என்ன செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையிலே விமானத்தில் ஏறி நானும் அப்துல் சகோதரர்களும் அங்கே இந்திரா காந்தியை பார்த்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பொதுச் செயலாளர் மூலமா அறிக்கை விட்டோம். அன்னை இந்திரா காந்தியும் கலைஞரும் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் கலைஞர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் என்று காங்கிரஸ் தலைமை அங்கிருந்து அறிவித்தது. கலைஞர் அவர்கள் அண்ணா கூட்டத்தில் முதல் கூட்டம் அங்கே, அந்த கூட்டத்துக்கு நான் செல்லவில்லை, நான் செல்வது சரியா இருக்காது. தமிழ்நாட்டு தலைவர் எம்பிஎஸ் அவர் போல அவர் கூப்பிடுங்க, எனக்கு வழங்கி விட்டார்கள். ஆனால் அப்துல் சமத் அங்கே இருந்தார், அங்கே சொன்னார், கலைஞர் சொன்னார் முரசொலி அவர்களுக்கு, இந்த கூட்டணி உருவாவதற்கும்
இந்த கூட்டணியிலே என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கும் அன்னை சோனியா காந்தி இந்திரா காந்திக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதை உறுதிப்படுத்திய நண்பர் தங்கர்வால் அவர்களுக்கும் அப்துல் சகோதரருக்கும் எனது நன்றி தெரிவித்து சொன்னார். அதை தொடர்ந்து நாம் உறுதிப்படுத்தியிருந்தால் அன்னைக்கு நாம் துணைவர்கள் வந்திருப்போம். ஒப்புக்கொண்ட ஒப்பந்தம் அதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை. நம்முடைய கட்சியில அவர் மட்டும் இல்ல, அவர் ஒரு கட்சிங்கிற மட்டும் சொன்னார். ஆர் வி சாமிநாதன், கெட்டி கோசவராம் போன்ற ஆர்வி சாமி நிறைய தலைவர்கள் இருந்தார்கள். இளைஞர்களாக இருந்து பல தலைவர்கள் எல்லாம் தெரியவங்களுக்கு தான், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லோரும் அந்த கனவிலே வந்தவர்கள்தான் இந்த கட்சி வந்திருக்கும். ஆனால் பல்வேறு காலகட்டங்களில் பல நிலைகளில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் கூட்டணியிலே சேர்ந்து நாம் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் வரலாறு, யாரும் மறுக்க முடியாது. நான் சொல்ல தயாரிக்கேன், ஆசைப்படுறேன் எந்த பதவியும் பார்த்திருக்கேன், புதுசாக பதவி ஆசைப்படுத்த மிக தெளிவாக கட்சி மன்றங்கள் அதை தெளிவுபடுத்த கடந்த பத்து நாளைக்கு நான் உருவாக்கிறோட சொன்னேன். புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அது மட்டும் ஒரு பக்கம். இரண்டாவது, 2007-2011 படி தலைவர் நடந்த போது சொன்னோம், எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல புதிய பரிணாமத்தை கொண்டு வந்தோம். இரண்டு மடங்கு சட்டமன்ற தொகுதிகள் தோழமை கட்சிக்கு, மாநில கட்சிக்கு இரண்டு மடங்கு நாடாளுமன்ற தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு திட்டத்தை வகுத்து அதிமுக உருவாக்கியிருந்தோம். அப்போ இன்னும் சொன்னால் 96 தேர்தலுக்கு பிறகு 96 நாடாளுமன்ற 29 இடங்களை ஜெயலலிதாவோட பேசி வாங்கி கொடுத்தார். அதற்கு பிறகு 2007-2011 காலத்தில், 2009 2004 10 இடம் பார்லிமெண்ட்டுக்கு, 2009 நான் தலைவர் இருந்த போது 16 இடங்களை கலைஞர் இடத்திலே பேசி வாங்கினோம். இது ஒரு வரலாறு. அதே 2011 அங்க பேட்டவர்களுக்கு தெரியும், துணைத் தலைவர் பலராமன் தெரியும், காங்கிரஸ் கட்சி அதிமுக போட்டி போது 42 சீட்டு 40 சீட் வாங்கி 47 வாங்கி 32 சீட்டை வந்து தமாகவும் 15 சீட்டை காங்கிரஸும் அன்னைக்கு பிடித்துக் கொண்டோம். அதற்கு பிறகு 41 ஆச்சு, அந்த இருந்து படி 63 கொண்டு போனோம். 2011 கலைஞரிடம் சீட்டு வாங்குறதற்கு சாதாரண விஷயம் இல்லை, தெரியும். அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை முன்னிலைப்படுத்தி திருச்சி மாநிலத்திலே சோனியா மொழிபெயர்ப்பு பண்ணார். வழக்கமாக சோனியா காந்தி அன்றைக்கு சொன்னது, குறைந்தபட்சம் அன்றைக்கு ஒரு 400,000 பேர் திருச்சியை அன்னைக்கு திக்கி முழுக்காடி போன கால வரலாறு உண்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படி வைத்திருந்தோம். அந்த நிலையிலே அன்னைக்கு சொன்னாங்க, நான் பார்க்கும் இடமெல்லாம் மக்கள் தலைகளை பார்க்கிறேன். ஹெலிகாப்டர் வரும்போது திருச்சி முழுசு எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் கொடி, காங்கிரஸ் வண்டிகள், காங்கிரஸ் இந்த கூட்டத்திலே பார்க்கிறேன். இது போன்ற கூட்டத்தை நான் பார்க்கவில்லை. ஐ சி தி ரீ எமர்ஜென்ஸ் ஆஃப் காங்கிரஸ் இன் தி ஸ்டேட் என்று சொன்னார். மொழிபெயர்த்தார். அத்தகைய சூழல் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் கலைஞர் நம்மிடத்து 63 இடத்தை வழங்கினார். அப்போ 63 இடங்களை பெற்று நாம் வெற்றி தோல்வியில் இரண்டாவது என அன்றைய சூழலை பொறுத்து வெற்றிகள் வருகிறது, வெற்றி போகிறது. அன்றைக்கு முதல் 2009 31 இடங்களிலே நாம் 20 இடங்களை வெற்றி பெற்றோம். இலங்கை பிரச்சனை, அதற்கு அடுத்து 11 2G பிரச்சனை வந்தது. அதற்கு நமக்கு சம்பந்தமில்லை என்றாலும் அதனை நம்முடைய கட்சி பாதிக்கப்பட்டது என்றாலும் அந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் உதாரணமாக சொல்லியது. அந்த பிரச்சனையை சொன்னால் பிஜேபி பெரிய பதவி வந்தாங்க. யாரெல்லாம் நமக்கு எதிராக கட்சி உண்டாக்க, பிஜேபி உருவாக்கிய பிரச்சனை, நமக்கு எதிராக காங்கிரஸை வீழ்த்துவதற்கு எடுத்த பிரச்சனை, அதிலே காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ பெரிய தவறு செய்யவில்லை. நம்முடைய இன்னும் சொல்ல போனால் அதன் மூலம் இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் இன்றைக்கு செல்போன் இருக்கிறதாக நான் தான் காரணம். இன்றைக்கு அத்தகைய சமூக வளர்ச்சியை உருவாக்கியதற்கு நாம் பணி கொடுத்து விட்டோம், நம்மை பணி கொடுத்து விட்டோம்.
அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இன்றைக்கு அதற்கு பிறகு 41 2063 41 இப்ப 2025 வந்துடும். ஏன் இதற்கு யார் காரணம் என்ன காரணம் என்பதை காங்கிரஸ் கட்சி பரிசீலிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதற்கான காரணங்களை மாற்றி மடைமாற்றம் செய்ய வேண்டும். அதை செய்யும் போது அதற்கான வாய்ப்புகள் மீண்டும் வரும். வாய்ப்பு வரலன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் எதிராக யாரா சொன்னா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சி மீண்டும் வரும். காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியை தொடங்கி காஷ்மீரம் வரை 4500 கிலோமீட்டர் நடந்தார். 156 நாட்கள் நடந்திருக்கிறார். பாத யாத்திரை நடப்பது அவர் எதிராகவே இல்லை. காந்திய பாதையிலே அண்ணல் காந்தியடிகளுக்கு பிறகு தண்டி யாத்திரை முதல்ல அந்த தண்டி யாத்திரை கல்யாண யாத்திரையை ராஜாஜி அவர்கள் திருச்சியில் இருந்து வேதாரணம் நடந்தார். 1981 நான் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் இருக்கும் போது கன்னியாகுமரி தொடங்கி டெல்லி வரை இளைஞர் காங்கிரஸ் நடத்தணும். அப்ப மாநிலத்துக்கு மாநில தலைவர் 43 நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் அவருடைய வழி எனக்கு தெரியும். மீண்டும் 75வது சுதந்திர கொண்டாட்டத்தை கொண்டாடும் போது அகில இந்திய காங்கிரஸ் அழகையும் சேர்ந்து என் தலைவர் கேட்டாங்க, திருப்பி நடக்க சொன்னாங்க. திருச்சியில் இருந்து வேற சொன்னாங்க, 20 நாட்கள் 396 கிலோமீட்டர் தினம் நடந்தேன். எனக்கு மகிழ்ச்சி தான். இல்லைங்க, நடக்கிற போது பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய கட்சியுடைய பலம் பலவீனம் நமக்கு தெரிந்துவிடும். நடக்கிற போது நமக்கு யார் ஆதரவாளர், யார் எதிரி என்று தெரியும். நடக்கிற போது நம்முடைய கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் மட்டுமல்ல, திமுக தோழர்கள், அதிமுக தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அத்தனை பேர் வந்து வரவேற்றார்கள், மாலை போட்டார்கள், முன்னெடுத்தார்கள். மகிழ்ச்சி தான். ஆனால் நடக்க வேண்டுமே. யார் நடக்கிறது, யார் மணி கட்டுறது, யார் இந்த வேலையை செய்வது என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். அதைத்தான் நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். வாக்குச்சாவடியை பற்றி இங்கே அரங்கநண்பர் சந்திரமோகன் மிக மிக தெளிவாக அவர்கள் சொன்னார். ஒவ்வொரு வக்கீலும் ஒரு ஆள் சேர்ந்திருந்தார். ஒரு ஆள் இல்லை, இங்க இருக்கிற நண்பர்கள் எத்தனை பேருக்கு அரசியலை தொடர்ந்து இணைக்கொண்டு ஆசை இருக்கிறது கைதூக்கள் பார்க்கலாம். அரசியலை தொடர்ந்து இருக்க வேண்டிய எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது இவ்வளவுதானா? ஓகே, அரசியலில் பயணிக்க வேண்டும் என்றால் 2 காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும் என்று நான் உங்களோடு கேட்டுக் கொள்கிறேன். வாய்ப்புகள் ஏராளம். தமிழ்நாட்டில் மட்டும் 2,90,000 பதவிகள் இருக்கிறது. பஞ்சாயத்து வார்டிலிருந்து முதலமைச்சர் வரை இவ்வளவு பதவி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். இந்த பதவிகளுக்கு ஆட்கள் தேவை, இந்த பதவிகளை ஏற்பதற்கு தகுதியானவர்கள் தேவை, இந்த பதவிகளை அடைவதற்கு நண்பர்கள் முயற்சியெடுக்க வேண்டும். பஞ்சாயத்திலே தொடங்க வேண்டும், வார்டுகளிலே தொடங்க வேண்டும். அங்கே தொடங்கி முதலமைச்சர் வரை இருக்கிற அத்துறை பதவிகளையும் நீங்கள் நினைத்தால் அது வைக்க முடியும். அதற்கு மனம் வேண்டும், பணம் தேவையில்லை, உழைப்பு வேண்டும். அந்த உழைப்பின் வாரா ஊதியங்களை உயிர்கின்றார். யாரெல்லாம் திறமையாக திட்டமிடுகிறார்களோ, யாரெல்லாம் சிறப்பாக உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் இலக்கை அடைய வேண்டும் எண்ணுகிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அந்த செயல்பாடு தானாகவே உங்களை வந்து அடைந்துவிடும். நான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் நினைத்த பொறுப்புகள் எல்லாம் நான் அடைந்திருக்கிறேன். நான் உதாரணம், நான் சாதாரண கிராமத்திலே பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன். என்னால் மீது உங்களால் முடியும், ஏன் முடியாது? ஆகவே ஒன்று முதல்ல என்னுடைய வேண்டுகோள், உங்கள் தொழிலை முதல் சிறப்பாக செயல்படுங்கள், அந்த தொழில் வருமானத்தை ஈட்டுங்கள், அந்த வருமானத்துக்கும் குடும்பத்தை காப்பாற்றுங்கள், குடும்பத்தை முன்னேற்றுங்கள், அதற்கு திட்டமிடுங்கள். முதல்ல
அதிலே யாரும் தொய்வாய் கூடாது. என்னை பொறுத்தவரை 40 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் நண்பர்களே, நம்முடைய காங்கிரஸ் தோழர் ஒவ்வொருவரும் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும். யாரும் முழுநேர ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது என்பது என் அர்த்தமான நம்பிக்கை. முழுநேர ஆசீர்வாதம் உண்டா? நீங்கள் யாரையோ எதிர்பார்த்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் சிதறிவிடும், சின்னாமண்டப்படும், வருத்தப்படும், அதற்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. முதலே உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள், தொழிலை காப்பாற்றுங்கள், குடும்பத்தை காப்பாற்றுங்கள். எஞ்சிய நேரத்தில் அரசியலே பயணியுங்கள், உங்கள் வெற்றி உறுதியாக நிச்சயப்படும். அதன் மூலம் உங்களால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கு வழிவகை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்குள்ள வருத்தம், நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது வருத்தம். ஏன் வர முடியவில்லை என்று காங்கிரஸ் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர்களும் கூட்டம் போட்டா டீ காஃபி போண்டா சாப்பிட்டு போயிடலாம். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து சிந்திப்பது கிடையாது. நாங்கள் இளைஞர் காங்கிரஸ் இருந்த போது நம்ம பேட்டோடு தெரியும், செயற்குழு கூட்டம் ஒரு நாள் முழுதும் நடக்கும், சில நாள் பகல் நடக்கும், இரவும் நடக்கும். அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதம் நடக்கும். அந்த மாதத்தில் நடக்கிற பிரச்சனை பற்றி ஒவ்வொருவரும் பேசுவார்கள், பேச அனுமதிப்போம். இப்ப தீர்மானத்தை எழுதி படிச்சுட்டு போயிடும், அது நல்ல அரசியல் வாய்ப்பு அல்ல. யாரோ எழுதிப்பட்ட தீர்மானத்தை படிப்பதற்கு வேலை இல்லை. தீர்மானங்கள் வருவதற்கு முன்னாலே அதை பற்றி விவாதிக்க வேண்டும். அது சரியா தவறா என்பதை விவாதிக்க வேண்டும். அது விவாதத்தை உருவாக்குவதன் மூலம்தான் ஒரு சமூகம், ஒரு கட்சி மாற்றங்கள் உருவாக்க முடியும். ஆகவே உங்களில் நீங்கள் இந்த ஆய்விலே நல்ல முறையிலே ஒரு நல்ல தரம் வைத்திருக்கிறீர்கள். நண்பர் மோகன் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல், தன்னை பற்றி கவலைப்படாமல் சீட்டு கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா 60 சீட்டு வேணுங்கிறார். யாருக்கு சீட் தரது இப்போ? தன்னலமற்று உழைக்கிற ஒரு தலைவரை வைத்திருக்கிறீர்கள். காங்கிரஸ் கட்சி எல்லா நிலைகளிலும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறேன், மாற்றப்பட முடியும். மாற்றுவதற்கு நீங்கள் அந்த மாற்றத்தின் நாயகர்களாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தன்னை காப்பாற்றி, குடும்பத்தை காப்பாற்றி, சமூகத்தை காப்பாற்றக்கூடிய மாபெரும் வல்லமையும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் வருவேன், எத்தனை உதவி வேண்டும் என்றாலும் செய்வேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் பழைய வருவதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைப்போம். இந்த அரங்கம் கருத்தரங்கம் அதற்கு வழிவகுக்கும் என்று உங்களை வாழ்த்தி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி எடுத்து வரும் மாபெரும் முயற்சிக்கு துணையாக நாம் தமிழகத்திலே விளங்குவோம். தமிழ்நாட்டிலே நாம் அமைத்திருக்கிற வெற்றி கூட்டணி உறுதியாக காவலனை முடிக்க வேண்டும். இதன் மூலம் மத்தியிலும் ஆட்சி மாற்ற வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே கடந்த 10 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் 4 பேரிலே போய்விட்டது. அதை மாற்றுவதற்கு, இந்தியாவை மாற்றுவதற்கு, இந்தியாவின் ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை காப்பதற்கு நாம் எல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட நேரம் இந்த 4 மாதங்களிலே உழைத்து தமிழகத்திலே நல்ல வெற்றியை நாம் பெறுவதற்கு, நம்முடைய கூட்டணி பெறுவதற்கு அனைவரும் உழைக்க வேண்டும், உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். நன்றி.